Hello viewers, I'm Aitli. In 11th Max Basic Algebra Exercise 2.12 or 11th sum, we video la paaka porom. Question paarenga. Solve log of x base 2 minus 3 log of x base 1 by 2 equal to 6 in kuduthirukanga. Illaya? Ipo nama enna panna porona base pathinga same a illa base same aagrathukku ungalku theriyum 1 by nama ezhudikalam. 1 by ezhudna base vandu mele poidum mele irukka number namalukku base la vandrum. So 1 by log இது வந்து 2 ஆயிடும் கீழ வந்து பேஸ் x ஆயிடும் minus 3 நம்பர் நம்ம எடுத்து சேஞ்ச் பண்ண போறது இல்ல இந்த log மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறோம் அப்ப log மேலே என்ன பண்ணோம் 1 by 2 ஆயிடும் கீழ வந்து x is equal to 6 இப்ப பாருங்க இங்க வந்து 2 இருக்கு இங்க 1 by 2 இருக்கு எனக்கு இந்த 1 by 2 2 by 1 ன்னு மாத்துனா உங்களுக்கு தெரியும் ரொம்ப லோவர் கிளாसेसலயே படிச்சிருக்கோம் மைனஸ் சைன் ன்னு போட்டனா நம்ம இந்த பிளேஸ் நம்ம இங்க சேஞ்ச் பண்ண முடியும் சோ இங்க பாத்தீங்கன்னா 1 by log of 2 by x base x is equal to 3 by inga log potukalam inga minus vella vandrom minus vella vandrathu enna aidum 2 1 by 2 vandu 2 by 1 na adha reciprocal aidum reciprocal na sine namma veliye potupom inga ungalku minus sine namma inga munnadi kuda kondu vandralam eppadi idu munnadi kondu vandna same product root for example ipo log 3 log x square irukku nu vechukongala x square na the square vandu munnadi vandrom laya product exponent rule padi idu vandu munnadi vandrom so idu enna aidum 2 log x nu vandruma idu ungalku general ah theriyum x power 2 irundha and 2 munnadi vandute log x nu aidum ipo inge enna irukena minus minus 1 into idu pathina minus 1 into 2 irukku nu artham so inda power la minus 1 into 2 irukku na இந்த மைனஸ் சைனை மட்டும் நம்ம முன்னாடி கொண்டு வந்துடலாம் அப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா இது வந்து 1 பை லாக் 2 பேஸ் எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் வெளியே இங்கே முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் லாக்னு வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம் ஸோ இது லாக் 2 பேஸ் எக்ஸ்ன்னு கொண்டு வந்துடலாம் ஸோ முன்னாடி சைனை எடுத்துகிட்டு வரலான்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்கு தான் இதை எழுதினேன் இது நீங்கள் இங்கே எழுதணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன் இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எழுதின ஒரு விஷயம் ஸோ மைனஸ் சைன் இருந்தால் மைனஸ் சைன் நம்ம முன்னாடி கொண்டு வர முடியும் ஸோ லாக் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ரெண்டும் சேம் ஆயிடுச்சு பேஸ் சேமாக இருந்தால் பேஸை ஒரு தடவை எழுதிக்கிட்டு டினாமினேட்டர் ஒரு தடவை எழுதிக்கிட்டு நம்ம மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணலாம் ஏன்னா டினாமினேட்டர் சேம்னா டினாமினேட்டர் அப்படியே போட்டுட்டு மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணால் 4 ஈக்குவல் டு 6 ஆகிடும் சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லாக் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது நிறைய நம்பர்ஸ் பைலெலாம் இருக்கிறதுனால நான் லெட் லாக் 2 பேஸ் எக்ஸை நான் ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் கீழே இதுக்கு பதில் என்ன எழுதிக்கலாம் ஒய் எழுதிக்கலாமா ஸோ 4 பை ஒய் ஈக்குவல் டு 6 இப்போ ஒய்யை ஈக்குவல் டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க 6 கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4 பை 6 இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆகிடுமா ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் 2 பை 3 வரும் ஸோ இதை கேன்சல் பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 பை 3 வந்துருச்சு ஸோ ஒய்யோட வேல்யூ வந்துருச்சு இப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் லாக் 2 பேஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2 பை 3 இப்போது எக்ஸ்பனன்ட் ஃபார்முக்கு மாத்திர எக்ஸ்பனன்ட் ஃபார்முக்கு மாத்திரா எக்ஸ் ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போகும்போது இது வந்து பவராக போயிடும் ஸோ எக்ஸ் பவர் 2 பை 3 ஈக்குவல் டு 2 உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மல்டி மேலே வந்து பவரில் இருக்குன்னா பவர் ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போகும்போது நம்மளுக்கு ரெசிப்ரோக்கலாக போயிடும் ரெசிப்ரோக்கல்னா 2 பை 3 ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போகும்போது பவரில் தான் போகும் ஆனால் 3 பை 2ன்னு மாறிடும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 3 பை 2 பை 2னா என்ன அர்த்தம்னா ரூட்டுன்னு அர்த்தம் ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 கியூப்னு இருக்கு ரூட் 2 கியூப் அப்படின்னா கீழே வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இருக்குன்னு அர்த்தம் திஸ் இஸ் நத்திங் பட் இப்படி இருக்கிறதுனா 2 கியூபுக்கு நான் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 எழுதியிருக்கேன் கீழே பை 2 இருந்துச்சுன்னா அது ரூட்டுன்னு அர்த்தம் ஸோ ரூட் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ரெண்டு 2 இருந்தால் ரூட்டை விட்டு வெளியில் வந்துடும்ல ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் 2 தான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போடணுன்றதுனால நான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் இவ்வளோ ஸ்டெப் போடணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம் அவ்வளோதான் அந்த சம் தேங்க்யூ